Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, we will taste a snack. நான் இன்னைக்கு வந்துட்டு 10 ரோல்ஸ் செய்ய போகிறேங்க. அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் எத்தனை செய்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பிரெட் பீசஸ் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எத்தனை ரோல் செய்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பிரெட் பீசஸ் எடுத்துக்கோங்க. நான் மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். மில்க் பிரெட்டை லைட்டாக தண்ணியில் தொட்டு நினச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் வச்சு. இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணியில் முக்கி எடுத்தாலே போதும், ஈரமாயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடித்து விட்டு ஓரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ சரியாக நம்மளுக்கு ஒட்டிடும், கரெக்டாக ஒட்டிக்கும். இந்த பிரெட்டே ரெண்டு சைடுமே இப்போ அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கோங்க, பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு 10 பிரெட் ஸ்லைஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பிரெட் எடுத்து தண்ணியில் லைட்டாக நினச்சிட்டு தண்ணி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா பிழிஞ்சு வந்துடும். நல்லா தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போது இதுக்கு நடுவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் மசாலா வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் மசாலா வச்சுட்டு இப்போது இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி அழுத்தி விட்டுருங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறது இப்படி அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், பிரிஞ்சு வராது. இப்படி ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி 10 ஸ்லைஸ் பிரெட்டையும் நான் வந்துட்டு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 10 பிரெட் ரோலுக்கு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இதை டீப் ஃப்ரை இல்லாமல் நம்ம வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இது ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பேனில். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்ஸை இதில் வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ரோல் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து சரியாக சூடாகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேனில் இந்த பிரெட் வந்து ஒட்டிக்குங்க. அப்புறம் சரியாக நம்மளுக்கு வந்துட்டு திருப்பி விடுறதுக்கு வராது. அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நம்ம இதுக்கு மேலே மைதா மாவோ அல்லது கார்ன்ஃப்ளாரோ அரிசி மாவோ எதுவுமே சேர்க்கணும்னு தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு பிரெட்டு மட்டும் தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான பேக்கரி சுவையில் பிரெட் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பிரெட் ரோல்ஸுமே நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் தான், ரொம்ப கூட எண்ணெய் குடிக்காது.
சூப்பரான டேஸ்டியான பிரெட் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயோடு வச்சு குடிக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. வெளியில் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.